நீ அப்படி செய்யலாமா? அந்த பையனே பாவம் கூட இருந்து இந்த கஞ்சி குடிச்சுக்கிட்டு பழைய சோறு தின்னுக்கிட்டு இருக்க. கபாலி நல்லபடியா போயிட்டு வரட்டும், வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சுட்டு வரட்டும். அதுக்காடி போகவே வேணாண்டு சாமிகிட்ட போய் இப்படி செய்யலாமா? வேண்டலாமா? அந்த வார்த்தையெல்லாம் நண்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரன்டே சொல்லாதப்பா. எதுக்கு எடுத்தாலும் ஏமா, நீ அதே சொல்ற. எனக்கே பிடிக்கல. எடுத்து சொல்லுங்க, கேக்குதா பத்தியா? இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணமே நீ தாக்கா. என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி ஃபாரினில் வேலை கிடச்சிருக்கா, நான் ஃபாரின் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி விசா இல்லாமல் வந்துருச்சுக்கா. வந்த உடனே நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டிக்கெட்டும் போட்டுட்டாங்க. புரியுதுங்களா? உங்கள் பொண்ணு நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்படியே ஆரம்பத்துலேயே ஒரு நல்ல சகோதரி அந்த மாதிரி தான் பழங்க போங்க அப்படின்னு, அதே போல் வீட்டுக்கு வந்தால் இது பண்ண மாதிரி போகும்போது நீங்கள் இருந்தால் தம்பி ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், உங்கள் பொண்ணு எந்த ஒரு எதுவானாலும் உதவி ஆனாலும் டக்கு டக்குன்னு நான் போய் செய்கிறேன் போகிறேன், நல்லா புரிஞ்சுக்க. நீ கோவிலுக்கு என்ன சொன்னிச்சு, சரி கவாய் நீ ஊருக்கு போறியே, ஃபாரின் போறியே, உனக்கு நம்மள பார்க்க முடியாது, உனக்கு வா, உனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, பரிகாரம் இருக்கு, அதை செய்யு, நல்லபடியாக நீ வேலைக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூப்பிடுச்சிக்கா. சரி, கோயிலுக்கு போனேன், நானும் போன கூட சேர்ந்து எல்லாம் பரிகாரம் பண்ண கோயில் சுற்றி வந்தேன். வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன், நீ போப்பா வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். நான் வீட்டுக்கு போகிறேன், கொஞ்சம் ஒன்று திருநூறு தாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் தம்பி உட்காருப்பா, உண்டு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னாரு. நானும் உட்காந்து எதை அர்த்தமாக படியல உட்காந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்ன தம்பி நீ போகணும்னு ஆசைப்படுற ஃபாரினுக்கு, உன்னோட கஷ்டத்துக்கு உன் கூட வந்த பொண்ணு வந்து நீ போகக்கூடாது, அந்த கபாலி வந்து ஃபாரினே போகக்கூடாது, தயவுசெய்து அவனை எப்படியாவது நிப்பாட்டிருந்த கடவுளே, அவனை என்னோட சேர்த்து வச்சுருங்க, போங்க போகணும், இல்லாத பொல்லாது எல்லாமே சொல்லி வேண்டியிருக்கா. நீ அப்படி செய்யலாமா? அந்த பையனே பாவம், உன்னை நீ என்ன, நாங்களாம் அன்றைக்கி கோமா போய் அவங்க வீட்டில் தானே இருந்தேன். அந்த பையன் எப்படி பார்த்துச்சு அவங்க முடியாத பாட்டியோட இருந்துக்கிட்டு, அதே செத்து பொழைச்சு போகுது. நீ அப்படி ஏமா சொல்ற? ஏன் உன் கூட இருக்க, இல்லை எதுக்கு இருக்க? அந்த பையன் வெளிநாட்டுக்கு போற கஷ்டப்பாடு விட்டு போகட்டுமே, ஏன் நீ அந்த எண்ணத்துல இருக்கிற? உன் கூட எதுக்கு இருக்க? உன் கூட இருந்து இந்த கஞ்சி குடிச்சுக்கிட்டு பழைய சோறு தின்னுக்கிட்டு இருக்க சொல்ற. ஏற்கனவே முடிஞ்சு அந்த வயல் வந்து போய்கிட்டு போறதை விட வித்துட்டு கிளம்புறேன். இது இப்படி பண்ண நான் என்ன, பாவம் அந்த பையன் கபாலி நல்லபடியா போயிட்டு வரட்டும், வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சுட்டு வரட்டும். நீ அந்த எண்ணத்தையெல்லாம் மாத்திட்டு சாமிகிட்ட நல்லா வேண்டி நல்லபடியா கவாலி சம்பாதிச்சுட்டு வேண்டுவியா, போகாதேன்னு சொல்லுவியா? சொன்னா உங்க அம்மா பேசுறதுக்கு மரியாதையா பேசு. பாவம் தான், வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரட்டுமே, பத்து காசு சொன்னா தேவையில்லாத பார்த்து உங்க அம்மா முன்னாடி அக்கா இப்படிதாக்கா பேசி வம்புலுக்குது. நீனே ஏன் விட முடியாது? ஏன் எதுக்கு விட முடியாது? ஏன் உன் கூட இருக்கணும் சொன்னா தேவையில்லாமலாம் பேச சொன்னா. கண்டிப்பா அக்கா கேளுங்க, உங்க பொண்ணு நினைக்கிறேன். நானும் தானே பேசுறேன். பேசுறதா? அது என்ன என்ன எண்ணத்துல இருக்கு, எனக்கே ஒண்ணுமே புரியல. நான் ஏதோ என் குடும்ப கஷ்டத்து நான் கிளம்புறக்கா, வெளியில கிளம்புறக்கா, உங்க பொண்ணு எனக்கு தேவையில்லாம நான் போக விட மாட்டேன், அதோட சொல்லாதம்மா. சொல்லுங்க, கோவில் நண்பர்கள் மாட்டா ஏதோ போற வர பாக்குற, கோயிலுக்கு கூட்டிட்டு போது ஓ மனத்தாவத்தை அதுட்டு சொல்ற, அது மனத்தாவத்தை உன்னிட சொல்லுது. ஏமா நீ இந்த வண்ணப்பெல்லாம் சொல்ற? ஒரு பிரண்ட்ஸுக்கு மாட்டா இருந்தீங்கன்னா அந்த பிரியாம உனக்கு சங்கட்ட மாச்சுனா நல்லபடியா போயிட்டு வா, போனுன்னு பேசிக்கலாம். அதுக்காடி போகவே வேணாண்டு சாமிகிட்ட போய் இப்படி செய்யலாமா? வீட்டுக்காரே சொல்லாதப்பா, எதுக்கு எடுத்தாலும் ஏமா, நீ அதே சொல்ற. எனக்கே பிடிக்கல, சொல்லா சொல்ல என்ன பழக்க வழக்கம் பண்ற? வேலைக்கு போற பையனை ஏன் இப்படி எல்லாம் கெடுக்கிற? மாட்டா இருக்கிறேன், அதோட விடு, அதுக்காண்டி போகாம இரு, போங்கிட்டே இருக்க முடியுமா? வம்பு எப்ப பார்த்தாலும் இதே தொந்தரவு. நானும் தப்பா சொல்றேன், எடுத்து சொல்லுங்க, கேக்குதா பத்தியா? நீ தப்பா புரியாதீங்க.
எப்படி அடைப்ப உங்களுக்கு இர பணி கூட உங்க பொண்ணுக்கு இல்லக்கா இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணமே நீ தாக்கா என்ன என்ன அங்கிச்சி இங்கிச்சி என்னட்ட வரையே என்ன சொன்னா நீ அந்த வார்த்தை சொல்லாதே நீ அப்படி சொல்லாதே விட முடியாதுன்னா உன்கிட்டே இருந்தா அவங்க கடங்க போய் அடைக்க முடியுமா நான் அடைச்சுக்கறேன் நீ எப்படி கடன் எப்படி அடைப்ப கேளுக்கா நீ எப்படி அடைப்ப கேளு நான் அடைப்பேன் நீ வேலைக்கு போன வரைக்கும் போதும் சேர்ப்பா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல அது நண்பர் மாட்டதுக்கா நீ தவறா நினைக்காத அது வந்து இந்த இப்படி ஃப்ரெண்ட்ஸ்க மாட்ட பேசுறீங்களா அதனால பேசுறீங்களா வேணக்கா நீங்க தான் ஆரம்பிச்சீங்க நீங்க தான் சொல்லணும் நீங்க முடிவு பண்ணுங்க தயவு செய்து நான் சொல்லி தான வைக்கிறேன் இல்ல நீ சொல்லாத நீ முடிவு பண்ணுங்க என்னன்னு சொல்லுங்க கிட்ட முடிவு பண்ணு பாத்தீங்களா நீங்க போட்ட சண்டையிலேயே ஆண்டவனுக்கே போறா மழை வருது அது ஆண்டவனுக்கு போறது மழையா இருக்குது பேசி முடிச்சிட்டு நான் மேல படி விடுறேன் போறங்க மெய்யல நீங்க பண்றீங்க பாருங்க சொல்லி முடிச்சிட்டு எனக்கு போன் பண்றீங்க புரியுதுங்களா உங்க பொண்ண அடைக்கி வச்சிங்க வீட்டோட சொல்ல முடியும் முன்ன டைம் வந்து வந்துச்சுன்னு இதுவாச்சுன்னா அப்புறம் இதுதான் நடக்கும் போன் பண்றீங்க தயவு செய்து எப்பா உங்க சாவகாசமே போதுடா சாமி